எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோவூர் த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு நான் அப்டேட் என்னன்னு பார்க்கற மாதிரி மறக்காமல் பார்த்திங்கன்னா சபஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்பர் ஒரு ஒரு வீடியோஸும் நோட்டிபேஷனா வந்து சேரும் நம்ம அன்ஷிகா முத்துவானியோட ஃபிஃப்டீத் படம் பார்த்தீங்கன்னா மகா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூஆர் ஜமீல் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள் எக்ஸ்டெண்டட் கேமிய ரோல் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா கேமிய ரோலே எக்ஸ்டெண்டடாக இந்த சிம்பு வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் அதனால பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பு ரெச்சு ரசிகர்களும் சரி அன்சிக ரசிகர்களும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் தான் மகா இந்த படத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு அது என்ன தான் ஆச்சு அப்படின்றது அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதை பார்ப்போம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைரக்டர் யூஆர் ஜமீல் வந்து இந்த படத்து மேலே கேஸ் கொடுத்துருந்தார் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு தெரியாமலே பல சீன்ஸை வந்து மாற்றி எடுத்துட்டு இருக்காரு கூடவே பார்த்தீங்கன்னா எனக்கு தர வேண்டிய தொகை அதாவது சம்பள தொகை வந்து தரவேலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருந்தார் இந்த படத்துக்கு தடையை விதிக்கணும் மற்றும் பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருந்தாரு அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த கேஸ் வந்து இயரிங் வந்துச்சு அது அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதிமன்றம் இந்த படத்துடைய டைட்டிலும் சரி உள்ளே இருக்கிற சீன்ஸும் சரி எதுக்குமே வந்து இந்த படத்துக்கும் அந்த டைரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் கான்ட்ராக்டில் சைன் வாங்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் டைரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீதி இருக்கிற சம்பள பாக்கியை மட்டும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு வந்து கொடுத்துடுங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டை வந்து நீதிமன்றம் வந்து சொல்லிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா மகாபடத்தை கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்ரான் அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக முடங்கி கிடக்குது இந்த படம் எப்படியாச்சும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஒரு வித்தியாசமான கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அஞ்சிகா மூத்வானி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மீண்டும் அதிக எதிர்பார்ப்பு வர காரணமே பார்த்தீங்கன்னா சிம்பு தான் நம்ம சிம்பு நடித்து அதாவது பார்த்தீங்கன்னா பேக் கொடுக்குற டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் நடிச்சிருந்தாரு அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்பவே அதிக எதிர்பார்ப்பு வந்திருக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசர் அது மட்டும் இல்லாமல் படம் என்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே வரும் மறக்காமல் பாருங்கள் என்னோட சேனலில் வந்து நான் சொல்லிடுறேன் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூட பெல்லைக்கனை பிரஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க கூடவேக்சும் போட்டுங்க அப்போ தான் கொரோனா வைரஸ் நம்மளையும் காப்பாற்றிக்க முடியும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் காப்பாற்ற முடியும் சேஃபாகவும் இருக்க முடியும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க தான் இந்த கொரோனா தேர்ட் வேவ்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும்